الرحمن الرحيم. إن الحمد لله، الصلاة والسلام على رسول الله، ما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முன் எப்போதும் இல்லாத வகையிலே இன்று உலகு முழு உலகம் மிகவும் ஒரு இக்கட்டான மிகப்பெரிய ஒரு சவால் மிக்க ஒரு சோதனையை எதிர்கொண்டிருப்பதனை நானும் நீங்களும் நன்கறிவோம். அந்த வகையிலே இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே எமது வாழ்க்கையை சுய விசாரணை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை அமைத்து கொள்வதற்கான ஒரு சில வழிகாட்டல்களை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே இந்த உலகிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களது ஈமானை பரீட்சிப்பதற்காக வேண்டி தரக்கூடிய சோதனைகள் என்பதனை நானும் நீங்களும் நன்கு விசுவாசித்திருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்ற போது வலநபுல்வன்னக்கும் பிஷே மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வன் வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத் வபஷிர் ஸாபிரீன். நிச்சயமாக நாங்கள் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்கள் உடைமைகள் விளைச்சல்கள் போன்றவற்றிலே ஏற்படக்கூடிய இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஒபஷிர் சுவாபிரீன், இந்த இழப்புகளை கஷ்டங்களை யார் பொறுமையாக ஏற்றுக்கொள்வாரோ அந்த பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையிலே இந்த எல்லா சோதனைகளும் எமது ஈமானை பரீட்சிப்பதற்காக வேண்டி ஏற்படக்கூடிய சோதனைகள், அதனை நாங்கள் பொறுமையாக எதிர்கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய பொறுமையாளர்கள் கூட்டத்திலே ஆகிவிடுவோம். ஆகவே இந்த சோதனைகளுக்கு உட்படாத வகையிலே வாழுகின்ற ஏனையோருக்கான மிகச்சிறந்த பாடமாக படிப்பினையாக அல்லாஹ் தஆலா உணர்த்துவது என்னவென்றால், இந்த கஷ்டங்கள் சோதனைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் அல்லாஹ் தஆலா காட்டிய வழியிலே எமது செயற்பாடுகளை அமைத்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே எமது வாழ்க்கையை ஒரு சுய மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்லி காட்டுகின்ற போது யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வல் தந்து நப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக வேண்டி தான் முற்படுத்தி வைத்திருப்பதனை பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத் எமது வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு செலுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தஆலாவும் அவனது தூதரும் காட்டிய வழியிலே எமது வாழ்க்கையை நாங்கள் கழிக்கிறோமா அல்லது மாற்றமான வகையிலே எமது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு சுய விசாரணை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, சுய விசாரணை அவசியம் நாம் செய்ய வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் 20 வருடங்கள் அல்லது 30, 40, 50 ஏன் 60 வருடங்கள் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்பிய வகையிலே அவன் காட்டிய ஏவல்களை எடுத்து நடந்தவர்களாக எமது வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொண்டோமா அல்லது அவன் தடுத்த விளக்கிய விடயங்களிலே நாங்கள் செயற்பட்டு பாவங்களிலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறோமா என்பது பற்றி எனக்கு ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். எனவே இந்த இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலாவின் மீது அவனது வழிகாட்டலை எடுத்து எமது வாழ்க்கையை சீரமைப்பதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எம் ஒவ்வொருவர் மீதும் மிக அவசியமான கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சுய மதிப்பீடை செய்வதற்காக வேண்டி இமாம் இப்னுல் கையும் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு சில வழிகாட்டல்களை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக எமது ஃபர்தான கடமைகளை நாங்கள் எந்தளவு தூரம் அல்லாஹ்வுக்கு
சரியான மிகச்சரியான முறையிலே செயற்படுத்துகின்றோம், அல்லது அந்த வரலான கடமைகளிலே நாங்கள் பொழுதுபோக்காக அசட்டையாக இருக்கிறோமா என்று எம்மை நாம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட விடயங்களிலே நாங்கள் ஏதாவது செயற்படுகின்றோமா? அந்த தடுக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே தொடர்ந்தும் செய்த பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற அந்த விடயங்களை நாம் ஒரு கணம் சுய விசாரணை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதனோடு அதற்காக வேண்டி தௌபா இஸ்திகஃபார் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். அவ்வாறே மூன்றாவது ஒரு விடயமாக இமாம் இப்னுல் கையூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது, இந்த சுய விசாரணை செய்வதற்காக வேண்டி நாம் பொதுபோக்காக இருக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கும், அது ஆளுக்கால் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்பட்டதாக அமையும். அந்த பொதுபோக்காக இருக்கின்ற அந்த விடயத்தை நாம் சரியாக இனம் காணுவோமாக இருந்தால் அந்த பொதுபோக்காக இருக்கக்கூடிய விடயத்திலிருந்து எம்மால் விடுபட்டு எமது வாழ்க்கையை சீர்படுத்த முடியுமாக இருக்கும். இறுதியாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், எமது உடல் உறுப்புக்கள் சம்பந்தமான ஒரு பிரஜையோடு அல்லது ஒரு தெளிவோடு நாம் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது. எமது நாவிலே வெளியாகக்கூடிய வசனங்களிலே நாங்கள் எந்த தூரம் பேறுதலாக இருக்கிறோம், நாம் எடுத்து நடக்கக்கூடிய எட்டுக்கள், அதாவது நாம் ஒரு விடயத்துக்காக பாவத்தை எந்த தூரம் விரைந்து செல்கின்றோமா அல்லது நல்லவின் ஈடுபடுகின்றோமா என்பது சம்பந்தமான எமது எட்டுக்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு, எமது கைகளில் எமது அவ்வாறாக ஒவ்வொரு உறுப்புக்கள் சம்பந்தமான ஒரு தெளிவோடு நாம் இருக்கின்ற போது எமது வாழ்க்கையை நாம் மிகச்சரியான முறையிலே அமைத்து கொள்வதற்கு ஏதுவாக வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்லாமல் உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய மிக பிரபலமான ஒரு கூற்றுதான், ஹாசிபு அன்புசகும் கபில அன் துஹாசபு வசினு அன்புசகும் கபில அன் தூசனு. அதாவது, உங்களை நீங்கள் விசாரணைக்கு உட்படுவதற்கு முன்னால் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். வசினு அன்புசக்கும் கபில அன் தூசனு, உங்களது அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே ஒரு கணம் அதனை நிறுத்தி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த பிரபலமான கூற்றும் இதனைத்தான் எமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே மிக முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்திலே எமது வாழ்க்கை பற்றிய ஒரு சுய மதிப்பீட்டோடு கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையை கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு சிக்கலான சந்தர்ப்பத்தை, முழு உலகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சவாலான இந்த சந்தர்ப்பத்தை, எமது வாழ்க்கையை சுய மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக ஆக்கி அல்லாஹ் தாலாவும் அவனது தூதரும் இதன்பால் வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டல்களை எமது வாழ்க்கையிலே நாம் மறுசீரமைத்து எமது இருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.